அஸ்மத் குருப்பியோ நமக. திருக்குறுந்தாண்டகம் 18வது பாசுரம் அனுபவித்தோம். அதில் பக்தியோகம் பற்றி தெரிவித்தார். அந்த பக்தியோகத்தில் பற்றி இழிந்தவர்களுக்கு, பக்தியோகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, பக்தியோக செய்வதற்கு முன்னாகவும் அப்படி முடியாதவர்களுக்கும் எப்பொழுதுமே தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய சௌந்தரியத்தை, ரூபத்தை அர்ச்சாரூபமாக பெருமாள் எங்கும் எழுந்தருளியிருப்பதால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. பக்தியோகத்தில் நம்ம இழியலைன்னா கூட, பக்தியோகத்தில் ஈடுபடலைன்னா கூட, எப்போதும் நமக்கு அவரை பார்ப்பதற்கு, காண்பதற்கு, கழிப்பதற்கு, சேவிப்பதற்கு அர்ச்சாரூபமாக இருக்கிறார். ஆனாலும் பரமாத்மஸ்வரூபத்தின் அனுபவம் பக்தியோகம் இல்லைன்னா இங்கே பெற முடியாது. இருந்தாலும் அந்த திருமேனியே அவனுக்கு பிரியதரமாக இருக்கிறது, பெருமாளுக்கும் பக்தனுக்கும். அதனால் திருமங்கையாழ்வார் சொல்கிறார், திருக்கண்டியூர் என்ற திருப்பதி ஸ்ரீமன் நாராயணனின் சர்வேஸ்வரத்தன்மையை, பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறது. அதனால் உண்மை தெளிந்தவர்களுக்கு, பரத்துவம் அறிந்தவர்களுக்கு அரங்கம் போன்ற திவ்ய தேசங்கள், அதில் ஆசை, அதில் பற்று உண்டாகி அதை சிறப்பாக வர்ணிக்கிறார் 19வது பாசுரத்தில். பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் மற்றையார்க்கு உயலாமே. பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும். வெகு காலமானதால் அந்த ருத்ரன் என்ன பண்ணால், சதுர்முக பிரம்மன், அவருக்கு முதல்ல 5 முகம் இருந்தது. அதில் ஒரு தலையை கோய்து எடுத்தான், ஒரு தலையை கிள்ளி எடுத்தான். ஏன்னா 5 தலை என்ன மாதிரி, அவனுக்கும் 5 தலை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தலை எடுத்தான். அதனால் அந்த கபாலம், அந்த தலை எலும்புக்கூட, அந்த தலை கபாலம் அவருடைய மண்டையோடு ருத்ரன் கையில் ஒட்டி கொண்டு விட்டது. அந்த அதற்கு சாபம், அந்த சாபம் என்னென்னா, அது அப்படியே கையில் ஒட்டின்ருக்கும், அதில் பிச்சை எடுக்கணும். அது எப்போ நிரம்புகிறதோ, எப்போ ரொம்புகிறதோ, அப்போ தான் அந்த ஓடு அவர் கையிலிருந்து விடுபடும். அதனால் பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் முண்டியான். வெகு காலமானதால் மாவு போல உளுந்த பொடிகள் உதிரும்படி நிறைந்த அந்த மண்டையோட்டை பிச்சை பெறுவதற்காக கையில் கொண்டு ஒருவரையும் விடாமல் எல்லாருடைய வீட்டிற்கும் சென்று, எல்லாருடைய இடத்திற்கும் சென்று திரிந்து சென்று அந்த பிச்சையால் உயிர் தரிக்கும் முண்டியான், மொட்டைத்தலையனான ருத்ரனுடைய சாபம் தீர்த்த, அந்த சாபத்தை போக்கியவன் யார்னா, நாராயணன், ஒப்பற்ற நாராயணன் ஒருவன். அந்த நாராயணன் என்ன பண்ணார், தன்னுடைய மார்பிலேருந்து ஒரு துளி ரத்தத்தை எடுத்து அந்த எலும்புக்கு, அந்த கபாலத்தில் போட்டு அது நிரம்பி அவருடைய சாபம் தீர்ந்தது. திருப்பாணாழ்வாரும் தெரிவிக்கிறார், துண்ட வெண்பிரையன் துயர் தீர்த்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸோ இந்த அப்படி இருக்கும் அந்த நாராயணனின் ஊர் உலகமேத்தும் கண்டியூர், எல்லாராலும் புகழப்பெற்ற திருக்கண்டியூர், எல்லாராலும் புகழப்பெற்ற திருவரங்கம், திருமெய்யம், திருக்கச்சி, திருப்பேர், திருக்கடன் மல்லை என்று இத்தகைய திருப்பதிகளெல்லாம் பிரம்ம ருத்ராதிகளுக்கும் எல்லா துயரங்களையும் தீர்க்கும் அப்படிப்பட்ட அத்விதீயனான, அது தன் ஒப்பாரில் அப்பன், ஒப்பிலி அப்பன், அப்படி இருக்கும் அந்தந்த திருமேனியில் ஈடுபட்டவர்கள் அவ்வாறு அவர்கள் அப்படி உய்யாமல் வேறு எப்படி உய்ய முடியும், அப்படி ஜீவிக்காமல் வேறு எப்படி உஜ்ஜீவனம் உண்டு. அந்த திருமேனியில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லால் மற்றையாருக்கு உய்யலாமே, மீதி பேருக்கு ஏதாவது வழி இருக்கா, இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் பலஸ்ருதி, வானவர் தங்கள் கோணும் மலர்மிசையானும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கன் மாலை, மானவேர் கலியன் சொன்ன வண்தமிழ் மாலை நாளைந்தும் ஊனமதின்றி வல்லார் ஒளிவிஷும் வாழ்வர்தாமே. வானவர் தங்கள் கோணும் மலர்மிசையானும் நாளும் தேனலர் தூவி, அதாவது தேவர்கள் பதியான, வானவர் தங்கள் கோண், தேவர்களின் பதியான தேவேந்திரனும்
மலர்மிஷையானும் தாமரை பூவில் இருக்கும் சதுர்முக பிரம்மனும் நாளும் தினந்தோறும் தேனலர் தூவி ஏத்தும் தேன் சொரியும் மலர்களை பெருமாளுடைய திருவடியில் சமர்ப்பித்து புகழ்ந்து ஸ்தோத்திரம் செய்யும் செவ்விய திருவடிகளை உடையவனும் ஷே அடி செவ்விய திருவடிகளை உடையவனும் செங்கண் மால் செந்தாமரை கண்ணனுமான ஸ்ரீயஸ்பதி ஸ்ரீமன் நாராயணன் அவரை குறித்து மானவேல் கலியன் சொன்ன வண்தமிழ் மாலை நாளைந்தும் பெரிய வேலாயுதம் அணிந்த திருமங்கை ஆழ்வார் இயற்றிய இந்த விலட்சணமான இத்தமிழர் தமிழ் பாசுரங்கள் 4-5 அப்படின்னா 20 பாசுரங்கள் திருக்குறுந்தாண்டகத்தை ஊனமதின்றி வல்லார் குறை ஒன்றுமில்லாமல் சேவிப்பவர்கள் குறை ஒன்றுமில்லாமல் கேட்பவர்கள் இந்த அர்த்தத்தை அனுபவிப்பவர்கள் இவர்கள் ஒளி வீசும் ஆழ்வர்தாம் சோதிமயமான பரமபதத்தை தாமிட்ட வழக்காக்குவர் அதாவது பரமபதமே அவருடைய அவருக்கு சொல்படி அதாவது பெருமாளுக்கு எப்படி இந்த பரமபதம் சாஸ்வதமோ பெருமாளுக்கு இந்த பரமபதம் எவ்வளவு ஆனந்தமோ அந்த அளவுக்கு அதற்கு ஈடான ஆனந்தத்தை உடையவர் ஆவர் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளம் அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி.